நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு கொடுக்க வேண்டும் என்று மௌண்ட்பேட்டன் பிரிவு அழைத்து, நம்முடைய ஜவஹர்லால் நேரு அழைத்து சுதந்திரம் தருகின்றோம் என்று சொல்கின்ற போது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி பெறுவது என்று உடனடியாக தமிழகத்தில் ராஜாஜி அவர்களை அழைத்து நிலைமையை கூறுகின்றார்கள். அந்த நிலைமையை கூறுகின்ற போது ராஜாஜி சொல்கிறார், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்முடைய தமிழகத்தில் ராஜாக்களுக்காக செங்கோலை ஆட்சி வழங்குவார்கள், அத்தகைய செங்கோல் ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி என்று தமிழகத்தில் வந்து திருவாடுதுறை ஆதீனத்தை அழைத்து நிலைமையை சொல்லி அவர் உடனடியாக விமானத்தை பிடித்து அங்கு செங்கோலை வழங்கினார்கள். செங்கோலை ராஜாஜி ஜவஹர்லால் நேரு அவர்கள் மௌண்ட்பேட்டன் பிரிவுடன் கொடுத்து, மௌண்ட்பேட்டன் பிரிவு நம்முடைய இந்தியா கலாச்சாரத்திலும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களும் அரசரும் நாடாழ்வார் என்ற பதிகத்தை பாடி செங்கோல் வழங்கினார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான செங்கோல் இன்று தற்போது நம்முடைய பாரத பிரதமர் புதிய பாராளுமன்ற வளாகத்தில் தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள் அனைவரையும் அழைத்து செங்கோல் வழங்கி, இது செங்கோல் ஆட்சி, இது சர்வாதிகார ஆட்சி அல்ல, மக்களுக்கான செங்கோல் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் செங்கோல் வழங்கினார்கள். அத்தகைய செங்கோல் புதிய பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து நம்முடைய பிரதமர் வைத்ததற்கு இந்தியாவுக்கு மட்டும் பெருமை அல்ல, தமிழர்களாகிய நமக்கும் பெருமை. அத்தகைய பெருமை நமக்கு கிடைத்தது, இந்த நாட்டின் பிரதமர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பிரதமர் தமிழகத்திற்கு கிடைத்ததும் மிகப்பெரிய பெருமை. ஆனால் இன்று இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் செங்கோலை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்ற 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை பற்றி வாய் துறக்காமல் இருப்பது தமிழகமே நமக்கு அவமானம் அல்லவா? ஆகவே இத்தகைய தமிழுக்கு கிடைத்த பெருமை, தமிழகத்தில் உள்ள ஆதீனங்களுக்கு கிடைத்த பெருமை, தமிழகத்திற்கு மிகப்பெரிய வந்து சித்தாந்தத்திற்கும் தமிழகத்தின் கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் கிடைத்த அந்த செங்கோலின் பெருமையை தயவு செய்து தமிழகத்தில் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஆகவே நீங்களும் எதிர்கட்சியுடன் சேர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை செய்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். இது தமிழுக்கு இழுக்காகும். தமிழுக்கு கிடைத்த பெருமை, உலகெல்லாம் வள்ளுவனை எப்படி பிரதமர் பறைசாட்டி பிரச்சாரம் செய்கின்றாரோ, வள்ளுவனின் புகழை உலகம் முழுவதும் எப்படி பறைசாட்டுகின்றாரோ, அத்தகைய எதிராக நம்முடைய செங்கோல் ஆட்சி டெல்லியிலும் தொடர வேண்டும். செங்கோல் அகற்றக்கூடாது. செங்கோல் இருப்பது இந்தியாவுக்கு பெருமை மட்டுமல்ல, தமிழகத்துக்கும் கிடைத்த பெருமை என்பதை இந்த நேரத்தில் பயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.